அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் சிலப்பதிகாரம் கட்டுரை காதையிலே 109வது அடி முதல் 137வது அடி வரை உள்ள பகுதியை கண்டு நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். அடுத்த பதிவிலே எஞ்சியிருக்கின்ற செய்தி முழுமையும் காணலாம் என்று கருதுகின்றேன். ஆக ஏற்கனவே சொன்ன செய்தியை தொடர்புபடுத்தினால் உங்களுக்கு இந்த பகுதி எளிமையாக விளங்கும் என்பதற்காக சென்ற பதிவினுடைய அந்த செய்தியை சுருக்கமாக சொல்லி இங்கே வருகின்றேன். ஆக காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்த அறிவு மிகுந்த ஒரு பார்ப்பனன், அவன் பெயர் பராசரன் என்பவன். அவன் அங்கிருந்து சேர நாட்டுக்கு புறப்பட்டு சென்றான். சேர நாட்டிலே அவனுடைய அறிவுத்தரத்தை வெளிப்படுத்தி அவனோடு வாது செய்தவர்களையெல்லாம் வெற்றி கொண்டு பார்ப்பன வாகை என்று சொல்லக்கூடிய ஒரு வெற்றியை பெற்றான். அது கண்டு மகிழ்ந்த சேர மன்னன் பல்வேறு அணிகலன்கள் பொருட்கள் ஆகியவற்றை அந்த பராசரன் என்ற அந்தணனுக்கு கொடுத்தான். ஆக சேரமான் கொடுத்த அந்த பரிசு பொருட்களை ஒரு பொதியாக கட்டி கொண்டு பாண்டிய நாட்டு வழியாக வருகின்றான். அப்படி பாண்டிய நாட்டு வழியாக வருகின்றவன் திருத்தங்கால் என்ற ஊரிலே அங்கே ஒரு அரச மரத்துக்கு அடியிலே இருக்கின்ற ஒரு பொது மன்றத்திலே தங்கியிருந்தான். அப்படி அவன் பொது மன்றத்திலே தங்கியிருக்கும் பொழுது அங்கே அந்த ஊரை சார்ந்த பார்ப்பன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவர்களை பார்த்து, ஏ சிறுவர்களே, பார்ப்பன சிறுவர்களே, இங்கே வாருங்கள். உங்களிலே யாராவது ஒருவர் நான் சொல்லுகின்ற அந்த வேத மந்திரங்களை பிழையில்லாமல் சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பரிசு தருகிறேன் என்று சொன்னான். அதை கேட்ட அந்த ஊரை சார்ந்த வார்த்திகன் என்பவனுக்கும் கார்த்திகை என்பவளுக்கும் மகனாக பிறந்தவன் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை. அவன் அந்த பராசரன் சொன்ன அந்த பேச்சை கேட்டு அவன் முன்னின்று அங்கே பராசரன் சொல்லுகின்ற அந்த வேதத்தை எவ்விதமான பிழையும் இல்லாமல் உச்சரித்து முடித்தான். அதை கண்டு வியந்த அந்த பராசரன் தன்னுடைய பொதியிலே இருக்கின்ற சேரன் கொடுத்த பரிசுப் பொருட்களாகிய அணிகலன்கள் மற்றும் உள்ள பொருட்கள் இவற்றையெல்லாம் கொடுத்து அந்த இடத்தை விட்டு நீங்கி சென்றான். அந்த ஊரிலே இருந்தவர்கள் அந்த தட்சிணாமூர்த்தி அணிந்திருந்த அணிகலன்கள் இவற்றையெல்லாம் பார்த்து, அடுத்த நாளே ஒரே நாளிலே இந்த வார்த்திகன் என்பவன் செல்வந்தனாக மாறிவிட்டானே என்று பொறாமை கொண்டு, இவன் புதையலை திருடிய கள்வன் என்று அங்கே இருக்கின்ற அந்த அரச ஏவலாளரிடம் சொல்லி, அதாவது பொறாமையினாலே புழுங்கி சொல்லிவிட்டார்கள். அந்த அரசாட்சியிலே இருக்கின்ற பாண்டிய அரசனுடைய அந்த காவலாளிகளும் அந்த வார்த்திகன் என்பவனை கைது செய்து சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். சிறைச்சாலையிலே அடைத்த உடனே அந்த வார்த்திகனுடைய மனைவி கார்த்திகை என்பவள் மிகவும் துன்பப்பட்டு அழுது, நிலத்திலே புரண்டு அழுது என்ன செய்கின்றாள் என்றால் ஐயை கோயிலிலே சென்று முறையிடுகின்றாள். அப்படி முறையிட்ட உடனே அந்த ஐயை என்று சொல்லக்கூடிய தெய்வதம், அதாவது துர்கை என்று சொல்லக்கூடிய தெய்வதம், தம்முடைய கதவை தானாக அடைக்குமாறு செய்தது. ஆக இந்த வார்த்திகன் என்பவன் எந்த விதமான பிழையும் செய்யாமல் இருக்கின்ற நேரத்திலே அரசனுடைய ஏவலாளிகள் செய்த அந்த பிழை அரசனைத்தானே சாரும். ஆகையினாலே இந்த பாண்டிய அரசன் செங்கோல் பிறழ்ந்து விட்டான். ஆகையினாலே இங்கே ஐயே என்று சொல்லக்கூடிய அந்த துர்கை அம்மன் தன்னுடைய கோயில் கதவத்தை திறவாதபடி மூடிவிட்டது. எவ்வளவோ முயன்றும் அந்த கதவம் திறக்க முடியவில்லை. அப்படி கதவம் திறக்க முடியவில்லை என்று சொன்ன உடனே, அப்படி உடனே அரசருக்கு செய்தி தெரிந்தது. ஏன் இந்த கதவம் திறக்கவில்லை என்று அந்த அரசன் கேட்டான். அதற்கு அங்கே இருக்கின்ற சிலர் சென்று அங்கே நடந்த உண்மையை சொன்னார்கள். அப்படி அந்த ஏவல் இளையவர் செய்த பிழைக்காக அங்கே மன்னனே சென்று மன்னிப்பு கேட்டான் என்ற செய்தியை இங்கே சொல்லுகிறார். ஆக 109லிருந்து 137ஆம் அடி வரை உள்ள பகுதியை வாசித்து இங்கே நாம் பொருள் கண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்யலாம்.
திறவாது அடைத்த திண்ணிலை கதவம், மறவேல் மன்னவன் கேட்டனன் மயங்கி, கொடுங்கோல் உண்டுகொல் கொற்றவைக்கு உற்ற இடும்பை யாவதும் அறிந்து ஈமின் என்ன, ஏவல் இளையவர் காவலன் தொழுது வார்த்திகர் வார்த்திகன் கொணர்ந்த வாய்மொழி உரைப்ப. இதுவரைக்கும் ஒரு செய்தி. திறவாதடைத்த திண்ணிலை கதவம், மறவேல் மன்னவன் கேட்டனன். ஆக இந்த துர்கையம்மன் கோயிலே கதவை திறக்க இயலாத நிலையிலே இருக்கிறதே, இதற்கு என்ன காரணம் என்று அந்த பாண்டிய அரசன் அங்கே இருக்கின்ற ஏவலிடம் கேட்டான். கேட்டவுடனே அது அவனுக்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. இங்கே மயங்கி என்றால் குழப்பம். அவனுக்கு ஏன் இந்த கதவம் திறக்காமல் இருக்கிறது, என்ன காரணம் என்று ஒரு குழப்பம். குழப்பம் வந்தவுடனே அவன் அங்கே இருக்கக்கூடிய ஏவலாளரை பார்த்து கேட்கிறான், கொடுங்கோல் உண்டுகொல், என்னுடைய ஆட்சியிலே ஏதாவது தவறு இழைத்து விட்டேனா, கொடுங்கோல் இழைத்து விட்டேனா, கொற்றவைக்கு உற்ற இடும்பை யாவதும் இடும்பை யாவதும் அறிந்து ஈமீன் என, அதாவது என்னுடைய செங்கோல் பிறழ்ந்திருக்கிறதா, அந்த கொற்றவைக்கு ஏற்பட்ட துன்பம் என்ன, இதை அறிந்து வந்து சொல்லுங்கள் என்று தன் ஏவலாளரிடம் கேட்டான் பாண்டிய மன்னன். அப்படி கேட்டவுடனே ஏவல் இளையவர், ஆக அந்த ஏவல் இளையவர் என்று சொன்னால் அங்கே அரசனுக்கு அருகிலே இருக்கின்ற ஏவலாளர்கள், அந்த ஏவலாளர்கள் அவர்கள் இளைஞர்களாக இருப்பதனாலே ஏவல் இளையவர் என்று சொல்லுகிறார். ஆக அந்த ஏவலர்கள் காவலன் தொழுது தம்முடைய பாண்டிய அரசனை வணங்கி சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார் பாருங்க, வார்த்திகன் கொணர்ந்த வாய்மொழி உரைப்ப. ஆக வார்த்திகனை பிழையாக கைது செய்து வந்து அவனை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கின்ற அந்த உண்மையை பாண்டியனுக்கு அந்த ஏவல் இளையவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே அவனுக்கு பாண்டியனுக்கு மிகவும் ஒரு அச்சத்தோடு கூடிய ஒரு எண்ணம் வந்தது. உடனே அவன் என்ன செய்து விட்டான் என்றால் அவன் தனக்குத்தானே ஒரு வஞ்சனம் உரைத்து கொண்டான். ஆக தீர்த்தன்று இது என நெடுமொழி கூறி அறியாமாக்களின் முறை நிலை திரிந்த என் இறைமுறை பொழைத்தது பொறுத்தல் நும் கடன் என தடம்புணல் கழனி தங்கால் தன்னுடன் மடங்கா விளையுள் வயலூர் நல்கி கார்த்திகை கணவன் வார்த்திகன் முன்னர் இருநில மடந்தைக்கு திருமார்பு நல்கியவன் நல்கி இருநில மடந்தைக்கு திருமார்பு நல்கி அவள் தனியா வேட்கையும் சிறிது தனித்தனே நிலைகழு கூடல் நீள் நெடு மருகின் மலைபுரை மாடம் எங்கனும் கேட்ப கலையமர் செல்வி கதவம் திறந்தது. அப்படி தான் நீதி தவறிய நிலையை தன்னுடைய அந்த ஏவலாளர்கள் செய்த அந்த செயலை தன் செயலாக ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக இந்த பிழையை நான் போக்குவேன், ஆக அந்த வார்த்திகனுக்கு நான் நீதி உரைப்பேன் என்று சொல்லி அவன் தனக்குத்தானே ஒரு வஞ்சினம் உரைத்து கொண்டு, நெடுமொழினா வஞ்சினம் அல்லது சபதம் எடுத்துக்கொண்டு, அறியா மாக்களின் ஒன்றுமறியாத இந்த ஏவலாளர்களாலே முறை நிலை தெரிந்த நீதி தவறிய என் இறைமுறை பிழைத்தது, என்னுடைய செங்கோல் ஆட்சியானது தவறிவிட்டது, ஆக இப்பொழுது கொடுங்கோல் ஆட்சியாக மாறிவிட்டது என்று சொல்லி நேராக வார்த்திகன் இருக்கின்ற இடத்தை சென்று அந்த பாண்டிய மன்னன் அடைந்தான். அடைந்து என்ன சொல்லுகிறான், பொறுத்தல் நும் கடன், உங்களுடைய கடமை நான் செய்த இந்த தீவினையை, இந்த தீய செயலை, ஏனென்றால் அந்த அறியாமை உடைய அந்த மாக்கள்னு சொல்வதற்கான விலங்குகளை போன்றவர்கள் என்று சொல்லி தம்முடைய ஏவலாளர்களை அரசன் சொல்லுகிறான். அப்படி அறியாமையினாலே மூடத்தனமாக செய்த என்னுடைய ஏவலாளர்களுடைய தன்மையினாலே என்னுடைய செங்கோல் பிறழ்ந்து விட்டது, ஆகையினாலே பார்ப்பனரே என்னுடைய கடமை என்னவென்றால் அதாவது உங்களிடம் மன்னிப்பு கேட்பது, ஆகையினாலே என்னை மன்னிப்பது உங்கள் கடமை, ஆக பொறுத்தல் நுண் கடன் என, ஆக என்னை மன்னிப்பது உங்கள் கடமை என சொல்லி அந்த வார்த்திகன் என்பவரிடம் தரையோடு தரையாக கீழே விழுந்து ஒரு பெரிய மன்னன் பாண்டிய அரசன் வணங்கினான். வணங்கியது மட்டுமல்லாமல் அவனுக்கு என்ன கொடுத்தான் பாருங்க, அவனை சிறை வீடு செய்தான், சிறையிலிருந்து விடுதலை செய்து என்ன செய்தான்,
தடம்புணல் கழனி தங்கால் தன்னுடன் மடங்கா விளையுள் வயலூர் நல்கி. ஆக தங்கால் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கழனிகள் என்றால் வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற வயலூர் எப்பொழுதும் குறையாத விளையுளை உடைய வயலூரை அவனுக்கு கொடுத்தான். கொடுத்து கார்த்திகை கணவன் வார்த்திகன் முன்னர், கார்த்திகையினுடைய கணவனாக திகழ்கின்ற அந்த வார்த்திகன் என்று சொல்லக்கூடிய அந்தனனுக்கு முன்னாலே இருநில மடந்தைக்கு திருமார்பு நல்கி அப்படின்னு என்ன அர்த்தம்? தரையோடு தரையாக விழுந்து அவன் வணங்கினான் என்றால் என்ன பொருள்? இங்கே ஒரு நயமாக இளங்கோவடிகள் சொல்லுகிறார். ஆக இங்கே அரசன் என்று சொன்னால் அவன் திருமாலுக்கு சமமானவன். ஏனென்றால் திருவுடை மன்னரைக்காணில் திருமாலை கண்டேனே என்னும் என்பது திவ்ய பிரபந்தம். ஆகையினாலே மன்னர்கள் எல்லாம் திருமாலுக்கு சமமானவர்கள். காரணம், திருமால் காக்கின்ற கடவுள். அதை போல இந்த நிலத்தை காப்பவர்கள் அரசர்கள். ஆகையினாலே அப்படி சொன்னார்கள். ஆகையினாலே இருநில மடந்தை என்று சொல்லக்கூடியவள் பூமாதேவி. இந்த பூமாதேவி என்பவள் திருமாலுக்கு மனைவி. ஆகையினாலே இந்த பூமாதேவிக்கு தன் திருமார்பு நல்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே மார்பை கொண்டு போ, மார்பை தரையிலே படுமாறு அவன் அந்த அவனை அதாவது கார்த்திகை கணவனாகிய வார்த்திகனை வணங்கி மன்னிப்பு கேட்டான். அதைத்தான் இப்படி நயமாக சொல்லுகிறார். இருநிலமடந்தைக்கு திருமார்பு நல்கி அவள் தனியா வேட்கை. யாருடைய தனியா வேட்கை? பூமாதேவியினுடைய தனியா வேட்கை. ஏனென்று சொன்னால் அவர் திருமாலினுடைய மனைவி அல்லவா? ஆக இங்கே அரசனாக இருப்பவன் திருமாலுடைய அம்சம் அல்லவா? ஆக திருமாலின் அம்சமாக இருக்கின்ற அவன் அங்கே பூமாதேவியினுடைய அந்த வேட்கையை சிறிது தனித்தனனே என்று சொல்லி அப்ப நெடுஞ்சான்கடையாக விழுந்து அந்த வார்த்திகனை அந்த பாண்டிய மன்னன் வணங்கினான். வணங்கி மன்னிப்பு கேட்டான். அப்படி மன்னிப்பு கேட்டவுடனே நிலைகள் கூடல் நீள் நெடுமருகின். ஆக உயர்ந்த மாடங்கள் நிறைந்திருக்கின்ற அந்த தெருக்களிலெல்லாம் இருக்கின்ற மலைபுறை மாடம், ஆக மலை போன்று உயர்ந்திருக்கின்ற மாடங்கள் நிறைந்த வீதிகளிலெல்லாம் எங்கனும் கேட்பார், எல்லா இடங்களிலும் கேட்குமாறு கலையமர் செல்வி கதவம் திறந்தது. அதாவது கலை என்று சொன்னால் மான், மான் மீது ஏறி அமர்ந்திருக்கின்ற அந்த கொற்றவையாகிய அந்த காளிமாதேவியாகிய அந்த ஐயையாகிய கோவிலுடைய கதவமானது திறந்தது. ஆக தன்னுடைய அந்த செங்கோல் வளைந்ததை அவன் நிமிர்த்தினான் பாண்டியன். அப்படி அவனுக்கு அவனிடம் மன்னிப்பு கேட்டது மட்டுமல்லாமல் இன்னும் பல செயல்களை செய்தான். அடுத்து பாண்டியன் முரசரைந்து சில கட்டளைகளை பிறப்பித்தான். அந்த கட்டளைகள் என்ன என்று பார்ப்போம். சிறைப்படு கோட்டம் சீமின், யாவதும் கரைப்படு மக்கள் கரைவீடு செய்மின், இடுபொருள் ஆயினும் படுபொருள் ஆயினும் உற்றவர்க்கு உறுதி பெற்றவர்க்கு ஆம் என, யானை எருத்தத்து அணிமுரசு இரி கோல் முறை அறைந்த கொற்றவேந்தன் தான் முறைபிழைத்த தகுதியும் கேள் நீ என்று சொல்லுகிறார். ஆக சிறைப்படு கோட்டம் சீமின் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யாரையெல்லாம் சிறையிலே அடைத்திருக்கிறீர்களோ அந்த சிறையிலே அடைத்திருப்பவர்களை எல்லாமே நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். ஆக என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது குற்றவாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்கள் அப்படி குற்றம் செய்திருக்கிறார்கள் அல்லது செய்யவில்லை என்பதை ஆராய்ந்து விசாரித்துத்தான் தீர்ப்பு சொல்ல முடியும். ஆனால் அதுவரை காவலிலே வைத்திருப்பது என்பது ஒரு வழக்கு. அந்த வழக்கத்தின்படி அங்கே சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள். அடுத்து யாரையெல்லாம் பகைவர்கள் என்று சொல்லி அவர்களை கைது செய்து காவல் படுத்தி இருக்கிறீர்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். அது அவனுடைய அரச ஆணை என்று சொல்லி யானையினுடைய மத்தகத்திலே அமர்த்தி அங்கே எல்லோருக்கும் சொல்லுகிறான். ஆக சிறைப்படு கோட்டம் சீமின், குற்றம் செய்தோரையும் பகைவராலே பகைவராக கருதி அதாவது காவலிலே பற்றப்பட்டோரையும் காவல் படுத்தி சிறையிலே இருப்பவர்களையும் நீங்கள் விடுதலை செய்யுங்கள். யாவதும் கரைப்படும் மக்கள் கரையீடு செய்மின், அதாவது அரசாங்கத்திற்கு வரி செலுத்தவில்லை என்ற காரணத்திற்காக அவர்களையெல்லாம் கைது செய்து வைத்து நீங்கள் இங்கே சிறைச்சாலையிலே அடைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை விடுதலை செய்து அவர்களுடைய வரிகளையெல்லாம்
ரத்து செய்து விடுங்கள், அவர்களுடைய செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்த வேண்டியது இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று முரசறைகின்றான். ஆக இதுவரை சிறைச்சாலையிலே குற்றவாளிகளாகவோ பகைவர்களாகவோ கருதி அங்கே சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டவர்களையெல்லாம் நீங்கள் விடுதலை செய்யுங்கள். நம்முடைய நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாதவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் அவர்களையும் விடுதலை செய்து அவருடைய வரியை நீக்கிவிடுங்கள். அடுத்து இடுபொருளாயினும் படுபொருளாயினும் அப்படின்னு சொல்றான். அதாவது இடுபொருள்னா, அதாவது பிறரால வரவிட்ட பொருள் என்று சொன்னால் என்ன பொருள், அதாவது மற்றவருடைய பொருளை அவர்கள் காணாமல் போய்விட்ட நிலையிலே இவர்கள் கீழே கிடந்தது என்பதனாக எடுத்து வைத்துக் கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைப்பதும் ஒரு தவறுதான். ஏனென்றால் பிறருடைய பொருள் கீழே காணாமல் போய்விட்டாலும் அதை உரிய இடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்காமல் இருந்தாலும் அதுவும் குற்றம்தான். அப்படிப்பட்ட குற்றம் செய்திருந்தாலும் சரி, அல்லது புதையல் பொருளை எடுத்திருந்தாலும் சரி, அதையெல்லாம் அவரவருக்கு உரியதை கொடுத்து விடுங்கள் என்றால், ஆக கண்டெடுத்த பொருளை கண்டெடுத்தவருக்கு கொடுத்து விடுங்கள். அதே போல அங்கே புதையல் பொருளை எடுத்தால் அது அரசாங்கத்துக்கு சொந்தம். அப்படி செய்தவர்களையும் குற்றவாளிகளாக கருதாமல் ஆக அவர்களையும் நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள் என்று சொல்லி அந்த மன்னன் என்ன செய்தான் என்று சொன்னால், அதாவது யானை பாருங்க, யானை எருத்தத்து அணிமுரசு இரி கோல்முறை அறைந்த கொற்றவேந்தன், யானையின் பிடரியிலே அழகிய முரசனை இருத்தி அரச நீதியாக சொன்ன அந்த பாண்டிய மன்னன் என்று சொல்லி தான் முறை பிழைத்த தகுதியும் கேள்வி. அப்படி நீதி தவறிய நிலையிலே அவன் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய அந்த கொடுங்கோலை செங்கோலாக நிமிர்த்திய தன்மையையும் நீ தெரிந்து கொள் என்று சொல்லி பாண்டியனுடைய புகழை அங்கே அந்த மதுராபதி தெய்வம் சொன்னது. அப்படி சொல்லி முடித்தவுடனே, ஆனாலும் கூட இந்த பாண்டிய நாட்டுக்கு ஒரு சாபம் இருக்கிறது, அந்த பாண்டிய நாடானது நெருப்புக்குள் உள்ளாகும் என்ற ஒரு சாபம் இருக்கிறது என்று சொல்லி அந்த சாபம் என்ன என்பதை இங்கே அடிகள் மிக அருமையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அதாவது ஆடித்திங்கள் பேருருள் பக்கத்து அழல் சேர் கூட்டத்து அட்டமைஞான்று வெள்ளி வாரத்து ஒள் எரி உண்ண உரைசால் மதுரையோடு அரைசி கேடுறும் என்னும் உரையும் உண்டே நிறை தொடியோயே என்று சொல்லுகிறார். ஆக இப்படி எங்கள் பாண்டிய மன்னர்கள் அரச நீதி தவறாமல் ஆட்சி செலுத்தினாலும் எங்கள் பாண்டிய மன்னனுக்கு என்று சொல்லி ஒரு சாபம் இருக்கிறது, அந்த சாபத்தின்படி எந்த நாளிலே இந்த மதுரைக்கு அழிவு வரும் என்று ஒரு ஜோதிடன் சொல்லி சென்றிருக்கிறான் என்று சொன்னால், ஆடி திங்கள் என்றால் ஆடி மாதம், பேரிருள் பக்கத்து, பேரிருள் என்று சொன்னால் தேய்பிரை காலம் என்று பொருள். அப்படி தேய்பிரை காலத்திலே அழல் சேர் குட்டத்து அட்டமி ஞான்று அப்படின்னா, அதாவது ஆடி மாதத்துல அந்த தேய்பிரை கிருஷ்ணபட்சம் என்று சொல்லுது. அஷ்டமி என்பது நாள், ஏனென்றால் அதாவது வடமொழியில நாட்களை எண்ணும் பொழுது பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அமாவாசை அல்லது பௌர்ணமி என்று சொல்வது ஒரு வழக்கம். இப்படி அந்த நாளை 30 எண்ணுவது, சந்திரனை வைத்து எண்ணுவது ஒரு வழக்கம். இது நாள். ஆனா நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள், அதுல ஒரு நட்சத்திரம் தான் கார்த்திகை. அந்த நட்சத்திரம் என்பது நாளிலே நடுப்பகுதியிலே தொடங்கி அடுத்த நாளினுடைய முற்பகுதியில் கூட குறைவு, அதாவது குறைந்த நாளாகவும் வரக்கூடும். அதைத்தான் இங்க சொல்றாரு, ஆடி திங்கள் பேரிருள் பக்கத்து அழல் சேர் குட்டத்து அட்டமை ஞான்று வெள்ளி வாரத்து, வெள்ளி வாரம் என்றால், வெள்ளி வாரம் என்றால் வெள்ளி என்று சொல்லக்கூடிய கிழமை என்று பொருள். ஆக ஆடி மாதம் தேய்பிரையிலே அஷ்டமி என்று சொல்லக்கூடிய 8 நாள் கார்த்திகை நட்சத்திரம் குறைந்து சேர்ந்திருக்கின்ற அந்த வெள்ளிக்கிழமை அன்று, வெள்ளி வாரம்னா வெள்ளிக்கிழமை அன்று ஒள் எரி உண்ண, ஆக விளக்கமான அந்த நெருப்பு பற்றி கொள்ளும் என்று சொல்லி உரைசால் மதுரையோடு அரைசு கேடுறும் எனும் உரையும் உண்டே. ஆக நெருப்பானது பற்றி கொள்வதனாலே
இந்த மதுரை நெருப்புக்கு உள்ளாகும். அடுத்து அரசனும் கேடு எய்துவான் என்ற ஒரு நெடுமொழி என்று சொன்னால் அங்கே ஒரு ஜோதிடன் சொன்ன செய்தி. ஆக அப்படிப்பட்ட செய்தியும் நீ கேட்டு தெரிந்து கொள். ஆக மதுரை புகழ்மிக்க மதுரை நகரத்தோட அரசனும் அழிவான் என்று சொல்லக்கூடிய சொல்லும் உண்டாயிற்று. ஆகையினாலே அப்படி சொன்னவன் யார் என்று சொன்னால் உரை என்று சொன்னால் அங்கு ஜோதிடனுடைய சொல். ஆக அப்படிப்பட்ட ஒரு உரையும் இந்த நாட்டுக்கு இருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு மதுரை இந்த நெருப்பினாலே உன்னுடைய சாபத்தினாலும் இந்த நெருப்பு வந்து அங்கியங்கடவுள் அழித்திருக்கிறான். ஆகையினாலே நீ நினைப்பது போல பாண்டிய மன்னனும் செங்கோல் புரழாதவன்தான், புரழாத ஆட்சி செய்தவர்கள்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய ஊழ்வினைதான் இன்றைக்கு இப்படி அந்த ஜோதிடன் கூறியபடி ஆடித்தங்களுடைய கிருஷ்ணபட்சமி அஷ்டமி கார்த்திகை குறைகின்ற அந்த வெள்ளிக்கிழமை என்று இந்த மதுரையும் அரசனும் கெட்டு அழிவான் என்ற சாபத்தின்படி இன்றைக்கு இந்த ஊர் நெருப்பால் அழிக்கப்பட்டது. அரசனும் அழிந்தான். ஆகையினாலே இதையெல்லாம் நீ கேட்டு தெரிந்து கொள். ஏற்கனவே ஜோதிடன் சொன்னபடி நடந்திருக்கிறது என்று சொல்லி மதுராபதி தெய்வம் அந்த பாண்டியருடைய பெருமையெல்லாம் எடுத்து சொன்னது. அப்படி எடுத்து சொன்ன பின்பு அதற்கடுத்து கண்ணகியே உங்களுடைய பழம்பரப்பையும் நான் சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று சொல்லி அடுத்து கோவலன் கண்ணகி ஆகிய இருவருடைய பழம்பரப்பையும் சொல்லத் தொடங்கியது, சொல்லி ஆறுதல் படுத்தியது என்று சொல்லி அதை அடுத்த பதிவாக காண்போம் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு முறை அந்த பகுதியை மட்டும் படிக்கிறேன். திறவாது அடைத்த திண்ணிலை கதவும் மறவேல் மன்னன் கேட்டனன் மயங்கி கொடுங்கோல் உண்டுகோல் கொற்றவைக்கு உற்ற இடும்பை யாவதும் அறிந்து ஈமீன் என்னென ஏவல் இளையவர் காவல் தொழுது வார்த்தையன் குணந்த வாய்மொழி உரைப்ப நிற்தன்று இது என நெடுமொழி கூறி அறியா மக்களின் முறைநிலை தெரிந்த என் இறைமுறை பிழைத்தது பொறுத்தல்லும் கடனென தடம்புணல் கழனி தங்கால் தன்னுடன் மடங்காவளையுள் வயலூர் நல்கி கார்த்திகை கணவன் வார்த்திகன் முன்னர் இருநில மடந்தைக்கு திருமாறு நல்கியவன் தனியா வேட்கையும் சிறிது தனித்தனே நிலைகழுகூடல் நீள்நடுமருகின் மலைமுறை மாடம் எங்கடும் கேட்ப கலையமர் செல்வி கதவும் திறந்தது. சிறைப்படு கோட்டம் சீமின் யாவதும் கரைப்படு மாக்கள் கரைவீடு செய்மின் இடுபொருள் ஆயினும் படுபொருள் ஆயினும் உற்றவர் குருதி பெற்றவர்க்காவன யானை எருத்த தனிமுறை சீரி கோல்முறை அரைந்த கொற்ற வேந்தன் தான்முறை உழைத்த தகுதியும் கேள்வி ஆடித்திங்கள் பேரூருள் பக்கத்து அழல் சேர்க்குட்டத்து அட்டமையான்று வெள்ளிவாரத்து உள்ளறி உண்ண உரைசால் முதலேடு அரசு கேடுருமெனும் உரையும் உண்டே. அந்த உரை என்பதுதான் சோதிட வார்த்தை. உரையும் உண்டே நிறை தொடியோயே என்று சொல்லி கண்ணகிக்கு அந்த மதுராபதி தெய்வம் சொன்னது என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.